ಸರ್ವನಾದ ಸದಾನಂದ ಸರ್ವಭೂತ ದಯಾಪರ ರಚ ರಚ ಮಹಾಬಾಭು ಶಾಸ್ತ್ರೇ ದುಭ್ಯಂ ನಮೋ ನಮಃ ಓಂ ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಶರಣಂ ಓಂ ನಮಶಿವಾಯ மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் புரட்டாதி மாதம் 13 நாள் 30/9/2023 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை புரட்டாதி மாதத்தி 2வது சனிக்கிழமை. இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகளிலே நாம் விரதமிருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதேபோல் இந்த மறைந்த பிதர்களை வேண்டி வழிபாடு செய்கின்ற மகாலய பக்ஷம் இன்று ஆரம்பம். மகாலய பக்ஷம் அவ்வாறு இந்த ஒரு பக்ஷம் என்கின்ற பொழுது இந்த 15 திதிகள் அடங்கியது ஒரு பட்சம். பௌர்ணமியிலே இருந்து அமாவாசை வரையிலே ஒரு பட்சம், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வருகின்ற பொழுது இன்னும் ஒரு பட்சம் என்று இந்த மகாலய பட்சம். இப்பொழுது இந்த பௌர்ணமி நிறைவு பெற்று முதல் நாள் பிரதமையிலே இந்த மகாலய பட்சம் ஆரம்பம். பிதர்களை வேண்டி சிரார்த்தங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாட்கள் இந்த 15 திதிகளும். இன்று புரட்டாதி மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை. புரட்டாதி மாதத்து சனி விரத அனுஷ்டானங்களோடு கூடியவர்களும் இந்த பிதர்களை வேண்டி விரத அனுஷ்டானங்களோடு கூடியவர்களும் இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்து சனீஸ்வர பகவானுக்கும் எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த தோஷங்கள் நிறைவு பெறும். இவ்வாறு இந்த தோஷங்கள் நீங்கக்கூடியதாக இந்த புரட்டாதி மாதத்திலே அல்லது சாதாரண மாதங்களிலாவது இந்த சனிக்கிழமைகளே எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் அச்சமத்து சனி தோஷம் நீங்குமா, ஏழரை நாட்டு சனி நீங்குமா, அர்த்த அச்சமத்து சனி நீங்குமா, இந்த சனி தோஷம் நீங்குமா என்ற ஒரு வினா நமக்குள்ளே வரும். சனிதோஷம் நீங்குவதென்பதல்ல, இந்த பிரார்த்தனைகள் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது தாக்கங்கள் சற்று குறைவாக இருக்கும். இந்த சனிவாருடைய தாக்கம் 100% இருக்கின்ற தாக்கம் இந்த பிரார்த்தனைகள் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அது குறைந்து 50% குறைபடக்கூடிய தாக்கங்கள் குறைவாக இருக்கக்கூடிய வகையிலே தான் இந்த பிரார்த்தனை வழிபாடுகள். அவ்வாறு இந்த சனீஸ்வர பகவானை வேண்டி நாம் இந்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி மனம் குளிர வைக்கின்ற பொழுது அவருடைய தாக்கம் குறைவாக இருக்கும் என்பதனாலே தான் நம் முன்னோர்கள் இவ்வாறு இந்த எள்ளெண்ணெய் தீபங்களை ஏற்றி எள்ளிச்சாதம் நிவேதனமாக வைத்து சனீஸ்வர பகவானுடைய மனதை குளிர வைக்கின்ற பொழுது அவர் ஆவேசம் குறைந்து ஆனந்தமாக சற்று தாக்கங்கள் குறைவானதாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இது இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகளிலே
ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து இந்த அனுஷ்டானங்கள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்களும் வாழ்விலே நீங்கி பேரானந்த பெருவாழ்வு வாழவும். இப்பொழுது இந்த மகாலய பட்சம் இன்று ஆரம்பமாயிருக்கின்ற தொடர்ச்சியாக இந்த 15 தினங்கள் அடுத்த அமாவாசை வரைக்கும் இந்த மகாலய பட்சம். எனவே இந்த 15 நாட்கள் ஏதாவது ஒரு நாளாவது நம்முடைய மறைந்த தாய் தந்தையர்களுக்கு மூதாதையர்களுக்கு உறவினர்களுக்காக விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த மாலைய சிறார்த்தம் பற்றி சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம். இறை இயேசுவில் என் புண்ணியங்களையும் ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாங்கள் பிறந்த ஊர் அல்லது வளர்ந்த ஊர் என்பது எங்களுடைய ஆளுமையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பசுமையான அனுபவங்களாக அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை வளர்ச்சியை பாதிக்கின்ற ஒரு சூழலாக அமைகின்றது. இயேசுவுக்கும் அவர் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர், அவருடைய பிறப்பினுடைய ஊரை பற்றி அவர்கள் மக்கள் பெரிதாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் நாசரேத்து என்கின்ற ஊரிலே அவர் வளர்ந்தார். இவ்வாறு வளர்ந்த இயேசு தன் பணிக்கென புறப்பட்டு தன்னுடைய பணி வாழ்வினுடைய ஆரம்பத்திலே அந்த ஊர் மக்களை சந்திக்கின்றார். அப்பொழுது நாங்கள் எப்பொழுதும் ஒருவரை நீர் எந்த ஊர் என்று கேட்போம். அந்த ஊரினுடைய பின்புலத்தையும் அந்த ஊரினுடைய நம்பிக்கைகளையும் அந்த ஊரினுடைய பெருமைகளையும் அந்த ஊரினுடைய வாழ்க்கையையும் வழிமுறைகளையும் அறிந்து இருக்கின்ற பொழுது அந்த மனிதர்களை பற்றி நாங்கள் தவறாகவோ அல்லது சரியாகவோ எடை போடுகின்றோம், தீர்ப்பு அளிக்கின்றோம். அதனால் இந்த நாசரேத்தூர் மக்கள் மத்தியிலே இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய அறிவை பார்த்து வியந்தார்கள். எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி வியந்தார்கள், பலர் பாராட்டினார்கள். அதே வேளையிலே சிலர் இடறல் பட்டார்கள். இவர் எங்களுக்கு நல்லா தெரிந்த இந்த தச்சன் யோசேப்பினுடைய மகனல்லவா என்று சொல்லி அவர்கள் இடறல் பட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இங்கு எங்களுடைய சமுதாயம் எங்களை எப்படி பார்க்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க தூண்டுகின்றது. எங்களுடைய சமுதாயத்தினுடைய நன்மைகளை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி நடந்தார்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் பெருமைப்பட்டார்கள் தங்களுடைய பங்களிப்பை ஆற்றினார்கள் அறிவாளிகளாக ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள் என்று இப்படியான ஒரு பின்புலத்திலே தோன்றுகின்ற பொழுது பலர் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்துவினுடைய பின்புலம் வெறுமனே ஒரு மானிட சமூகத்திற்கு உரிய ஒரு பின்புலம் மட்டுமல்ல. ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய கடவுளுடைய மகனாக இருந்ததினால் அவருக்கென்று சிறப்பான ஞானமும் அறிவும் ஆற்றலும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் இயேசு கூறுகின்றார், இறை வாக்கினர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். கிறிஸ்து இயேசு அவர் நாசரேத் ஊரை சார்ந்திருந்தாலும் இந்த நாசரேத் ஊரிலே அவர் ஒரு புரட்சி வீரனாக அவர் மாற்றங்களை உருவாக்குகின்றவராக அவர்கள் மத்தியிலே உண்மையை நீதியை எடுத்துரைக்கின்றவராக இறைவாக்கை உரைக்கின்றவராக இருந்ததினால் எல்லோருக்கும் அது ஒரு இனிமையான அனுபவமாக இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் அவர்கள்
இந்த யோசேப்பினுடைய மகன் என்று சொல்லி இடர்கள் பட்டார்கள். இவருக்கு எப்படி நாங்கள் செவிமடுக்கலாம், இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்ற முற்சார்பு எண்ணங்களால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே ஒருவருடைய வாழ்விலே இருக்கின்ற நன்மைத்தனங்களை, ஆற்றல்களை, திறமைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் அங்கீகரிப்பதற்கு தயங்குகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய மனங்களிலே ஏற்கனவே அவர்களை பற்றிய தவறான எடை போட்டிருப்பதனாலே, தவறாக அவர்களை புரிந்திருப்பதனாலே, அல்லது சரியான புரிதல் இல்லாமையினாலே நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இங்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. ஒருவர் தன்னுடைய வாழ்வில் அவர் வெற்றியை ஈட்டுவதற்கு, தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டுவதற்கு, தன்னுடைய பணியை புரிவதற்கு இப்படியான தடைகள் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். இரண்டாவதாக, இவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாகிய நாங்கள் அவர்களை பற்றிய தவறான கருத்துக்களை நாங்கள் களைந்து, நல்ல கருத்துக்களை நாங்கள் திறந்த மனதோடு அவர்களுக்கு உரிய முறையிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய பணியை, பங்களிப்பை எங்களுக்கு ஆற்றக்கூடும். இத்தகைய ஒரு நல்ல மனநிலையை எங்களுக்கு இறைவன் இந்த நாளிலே தர வேண்டுமென்று அருள் வேண்டுவோமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கென்றால் மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள் சில நபித்தோழர்கள். குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும், அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும், அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்த வரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள், ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக
அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முகமது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக ஆட்சியாளராக ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.